ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 7:30 இருக்குங்க. நம்ம ஒரு நைட்டும் ஒரு மார்னிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். நான் சில ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கீ ஹோல்டர் நம்மளுக்கு வந்து கீஸ் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ராஜஸ்தானி பெயிண்டிங்கில் போட்டிருக்கோம். அதே மாதிரி நான் கர்ட்டன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம பெட்ரூம் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, ஸோ விவான் குட்டிக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஸ்லீப் ஆகுதுன்றதுனால பார்த்தீங்கன்னா நான் அந்த கர்ட்டன்ஸ் வந்து 4 curtains ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டிசைனாக இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த வெளிச்சத்தை நல்லா வந்து பிளாக் பண்ணுற மாதிரியும், அதோட நம்ம என்ன சொல்கிறது அந்த துணியோட குவாலிட்டியை செக் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அமேசானில். ஸோ உங்கள் ரூம் வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கர்ட்டன்ஸ் நம்ம போடணும். இப்போது சில ரூம்ஸ்லாம் வந்து ரொம்ப டார்க்காகவே இருக்கும், அதுக்கு ரொம்ப லைட்டான கர்ட்டன்ஸ், அதாவது நம்ம லைட் த்ரூ பண்ணிட்டு வர மாதிரி கர்ட்டன்ஸ்லாம் போடணும். இப்போ என்ன மாதிரி ரொம்ப டார்க்காக நம்மளுக்கு வந்து வெளிச்சம் உள்ளே வருது, நல்லா வந்து வெளிச்சமாக இருக்குன்றப்போ கொஞ்சம் அந்த சன்லைட்டை பிளாக் பண்ணுற மாதிரி கர்ட்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா ரூம் வந்து ஹீட்டாகவும் ஆகாது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து உங்களுக்கு அந்த சன் பிளாக்கேஜ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒர் 4 curtains கரெக்டாக இருக்குது இந்த பெட்ரூம், அந்த என்ன சொல்கிறது அந்த விண்டோ மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஞ்ச் டோருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும், சீக்கிரமாக விமான குட்டி எழுந்திரிச்சிட்றான். ஸோ அது நல்லா இருக்குது, எனக்கு காலை அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து நல்லா அவனுக்கு வந்து ஃபுட் வந்து ஆன் டைம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அவனுக்கு இந்த பூனை பெட்ஷீட் ரொம்ப பிடிக்கும், அதை மாற்ற சொல்கிறதுனால கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பழைய பெட்ஷீட்லாம் காலையில் துவச்சி போட்டுட்டு புதுசாக வந்து அவனுக்கு பூனை பெட்ஷீட் வந்து மாற்றிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ணுறது தப்பே கிடையாது, அது நம்மளுக்கும் ஹாப்பினஸாக இருக்கும். அவங்க பாருங்கள் எவ்வளோ ப்ரோஆக்டிவாக அவரை எல்லாத்தையும் தூக்கி போட்டு விளையாடிட்டுருக்கான். ஸோ விமானோட ஃபுட் சார்ட் நீங்கள் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக நான் வந்து ஒரு 2 வீடியோ கழித்து நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். குழந்தைக்கு வந்து நல்ல வெயிட் கெயினுக்கு என்ன வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு, விவான் குட்டிக்கு நல்ல வெயிட் கெயின் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவனுக்கு நல்ல ஃபுட் வந்து ஒன்றொன்று பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விமான காலையில் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எந்திரிச்ச உடனே வந்து பால் கொடுத்துருவேன், ஃபார்முலா மில்க் தான் கொடுக்குறேன் அவனுக்கு. ஸோ ஃபார்முலா மில்க் வந்து அவனுக்கு நல்ல வெயிட் கெயினுக்கு நல்லாயிருக்கு, அவனுக்கு வந்து அந்த மோஷன் வந்து டைஜ் அதாவது பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நல்லா ஈஸியாக அவனுக்கு வந்து மோஷன் போகிறதுக்கு நல்லாயிருக்கு. நான் இப்போ ரீசெண்ட் டைமில் டெக்ஸோலாக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், Stage 4. ஸோ இது வந்து இதை நான் வந்து பழைய ஃபார்முலா மில்க் கூட கம்பேர் பண்ணுறப்போ விலையும் கம்மியாக இருக்குது, ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அண்ட் கான்ஸ்டிபேஷன் வராமல் அந்த மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 2 scoops கொடுத்துருவாங்க. நம்ம ஃபார்முலா மில்க் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஜஸ்ட் அப்படியே வந்து வெறும்னே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டில் நம்ம ஃபீடிங் பாட்டில் இருக்கு இல்லையா, அது நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ எப்பவுமே ஸ்டெரிலைஸில் வந்து போட்டு வச்சிருவேன். அப்புறம் நான் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி வந்து நம்ம குடிக்கிற தண்ணியை வந்து நான் 120 ml எடுத்துக்கிறேன். 30 ml வாட்டருக்கு 1 scoop ஆஃப் ஃபார்முலா மில்க் அப்படின்ற முறையில் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கலந்துக்கலாம். ஸ்டார்டிங் நியூ பார்ன் பேபிக்கு வந்து 30 ml வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம், நான் அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தேன். நான் டாக்டர் கிட்ட வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் இவானுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கேட்டப்போ அவர் சொன்னார் டெக்ஸோலாக் ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் பேபியோட க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பேபியோட டைஜஷனுக்கு மெயினாக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து மோஷன் போகிறதுக்கு ரொம்ப வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அது பெரிய ரிலீஃபாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் அப்சர்ப்ஷன் நிறைய இருக்குது, ஸோ நம்மளுக்கு குழந்தையோட அந்த வளர்ச்சிக்கு அயன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ஆல்ரெடி இதில் இருக்குன்றதுனால ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குன்னா நீங்கள் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு டெக்ஸோலாக் கொடுத்து பாருங்கள், நல்லா வெயிட் கெயின் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனாக இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கும் குழந்தைக்கு அயன் அப்சர்ப்ஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ விமான குட்டிக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு டோஸ் ஆஃப் நான் அந்த ஃபார்முலா மில்க் கொடுத்துட்றேன் காலையில். இதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஒரு நாளைக்கு மொத்தம் 4 வாட்டி கொடுப்பேங்க, காலையில் அப்புறம் போஸ்ட் லஞ்ச் ஒரு 3 மணிக்கு போல், அதுக்கப்புறம் ஈவினிங்கில் அண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அண்ட் மிட் நைட் சம்டைம்ஸ் கேட்டானா அப்போ வந்து ஒரு 2-3 வாட்டி கொடுப்பேன் அவனுக்கு. ஸோ அவனுக்கு வந்து பசிக்குதுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாலிட் ஃபுட் கொடுக்குறோன்னா அதோட சேர்த்து இன்னும் நான் மில்க்கும் கொடுத்துட்ருக்கேன், அதுதான் அவனுக்கு கம்ப்ளீட்டான ஃபீல் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் பாய் சொல்கிறேன். ஹாய் சுண்ணா, வா சொல்லு, பா பாய். அம்மா, அப்பா, தாத்தா, பாப்பா, மாமா, வாவா, அண்ணா, அக்கா, அம்மா அம்மாவா சரி, அக்கா, அண்ணா, சி, போ, வா, இங்கே பாரு, போ போ, வாவா, வாவா, அப்பு, அம்மு, லாலா, அம்மா நான் எப்படிமா கத்தும், நான் எப்படி கத்தும்?
இங்கே பாரு விமான அம்மா பாரு, இங்கே பாரு பட்டோ, இங்கே பாரு. நான் எப்படிமா கத்தோம், பாப்கார்னை ஃபோக்கில் சாப்பிட்ற ஒரே பையனி தான் டடே. சரி இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, அம்மா கையில் பாப்கார்ன் பாரு. சாப்பாடை மட்டும் பார்க்குறடே. நான் எப்படிமா கத்தோம், பாபோ கத்துமா, பூனை மாடு அம்மா கத்துமா, ஃபாக்ஸ் அப்பா அப்பா எப்படி கத்துவா, அம்மா எப்படி அழுவேன், அம்மா எப்படி சிரிப்பேன், அம்மா எப்படி கொஞ்சுவேன் உன்னை, அப்படி கொஞ்சுனா. பாக்ஸிங் எப்படி பண்ணுவான் விமானே, விமானம் எப்படி பாக்ஸிங் பண்ணுவான், பாக்ஸிங் எப்படி பண்ணுவான் விமானே, ஆடிஷன் பண்ணுவானா, சூப்பராக செல்லும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டேங்க, ரெண்டு ரவுண்ட் வந்தது. அதான் ஒன்று வந்து நார்மல் நம்ம துணி, அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஸ்பெட்ஸு பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையும் துவச்சி போட்டிருக்கேன். என் விமானக்குட்டி வந்து பூனை அந்த பெட்ஷீட் கேட்டாலும் இல்லையா, அதனால எல்லாத்தையும் துவச்சி போட்டுட்டு அவனுக்கு அந்த பெட்ஷீட் மாற்றி கொடுத்துட்டேன். ஆ என்ன வேணும், ஐஸ்கிரீமா, ஐஸ்கிரீம் வேணுமா உனக்கு, ஆ ஐஸ் சொல்லு வாங்கி தரமா, ஓடி ஓடி வர, ஓடி வர, ஓடி வர, சரிப்பா. எங்க கூட்டு போற, என்ன இருக்குங்க, ஞம் ஞம் இருக்கா, ஓபன் பண்ணுவியா நீ ஃபிரிட்ஜ, பண்ண ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாரு, ஓபன் பண்ணிட்டியா, ஏ ஆ அண்ணாவா, அண்ணா குட் சாப்பிடுவியா, ஹாய் பிரணவ், உனக்கு எதாவது கிஃப்ட் கொண்டு வந்திருக்கான் பாருங்க, அண்ணா குத்துட்டு அவர் சாப்பிடுவார் அவரு, அதே சந்தோஷம். ஸோ நம்ம புது வீடு வந்து ஒரு 80% நான் ஃபுல்லாக செட் பண்ணிட்டேங்க. நான் கம்ப்ளீட்டாக உங்கள் ஹோம் டூர் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, இது வந்து விக்டோரியன் கிளாக்னு சொல்லுவாங்க, அதை நான் எப்போ வாங்கினதே இப்போ செட் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குல்ல. ரேவந்துக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் லீவ் விட்டாங்க, இனிமேல் வீட்டில் எப்படி தான் அடிக்கடிக்கு வந்து சண்டை போட்டே இருப்பாங்க, நடுவில் நான் தான் மாட்டிகிட்ருக்கேன்.
ஸோ ரொம்ப வந்து அந்த மாதிரி கலாட்டாவாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா சம்மர் வந்துருச்சுல, ஸோ தண்ணி கண்டிப்பாக வேணும். அதனால் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மொத்தம் செட்டு வந்து 940 என்னமோங்க. ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக வந்து மல்டி கலர்ஸில் இருந்தது, அண்ட் ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராண்டில் பாருங்கள், நம்மளுக்கு லைஃபும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து சாலிடான ஒரு பிளாஸ்டிக்காக இருக்குது. நிறைய பேர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேங்க, ஸோ அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய தேவைப்படுதுனால வந்து இது வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக மாஸ்க் ஒன்று வாங்கி அதை அப்ளை பண்ணிட்டுருக்கேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சில்ல, ஒரு 5:30 இருக்கும். சூப்பராக ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு நான் வந்து இன்றைக்கி சர்க்கஸ்க்கு போகிறோம். ஸோ உங்களை எத்தனை பேர் சர்க்கஸ் போயிருக்கீங்க? இப்போ வந்து ரீசெண்டாக போட்டிருக்காங்க ஜம்போ சர்க்கஸ்க்கு. ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்போடு நான் வந்து எப்போ போட, லாஸ்ட்டாக ஒரு 13 இருக்கிறப்ப எங்கள் அப்பா கூப்பிட்டு போடுறாரு, அப்போ சென்ட்ரல் பக்கத்தில் போடுவாங்கல்ல, நீங்கள் போயிருக்கீங்களா அந்த சர்க்கஸ்க்கு? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பெருங்குடியில் போட்டிருக்காங்க. ஸோ போனோம், உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்னு மறக்காமல் அதை ரிவ்யூ ஷேர் பண்ணுற வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ நாளைக்கு சந்திக்கிறேன், டேக் கேர், பாய்.